நேயர்களுக்கு வணக்கம். வர்க்கோத்தம விதிகள் என்ற தலைப்பிலே இந்த வீடியோவிலே உரையாற்றுகிறேன். வர்க்கோத்தமம் என்றால் என்ன என்பதை விளக்கி சில வருடங்களுக்கு முன்னாலே ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அதிலே வர்க்கோத்தமம் பற்றித்தான் விளக்கம் சொல்லியிருந்தேன். வர்க்கோத்தமத்திற்கு என்று சில விதிமுறைகள் இருக்கிறது. வர்க்கோத்தமம் என்றால் என்ன என்பதை முதலிலே விளக்கி பேசிவிட்டு அதனுடைய விதிமுறைகளையும் ரூல்ஸையும் இந்த ஜாதகத்திலே பேசி வெளியிடு இந்த வீடியோவிலே பேசி வெளியிடுகிறேன். பொதுவாக ஜாதகத்திலே லக்கினம் எந்த லக்கினமாக அமைந்தாலும் ராசி சக்கரத்திலே நவாம்ச சக்கரத்திலையும் அதே ராசியில் லக்கினம் அமைந்தால் அதற்கு பெயர் வர்க்கோத்தமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஜென்ம ராசி. சந்திரன் இருக்கக்கூடிய ராசி தான் நமது ஜென்ம ராசி. சந்திரன் எந்த ராசியிலே இருக்கிறாரோ ராசி சக்கரத்திலே அதே ராசியிலே நவாம்சத்திலையும் இருந்தால் அது ஜென்ம ராசி வர்க்கோத்தமம் என்று பெயர். ஆக அடுத்து கிரகங்கள். கிரகங்கள் ராகு கேது தவிர ஏழு கிரகங்களுக்குத்தான் 12 ராசிகளிலேயே சொந்த வீடு சொல்லப்பட்டிருக்கிறது. ராகு கேதுகள் எந்த வீடையும் தனது சொந்த வீடு என்று உரிமை கொண்டாட முடியாது. ராகு கேதுகள் பற்றிய விளக்கங்கள் வர்க்கோத்தமத்திற்கு இல்லை. எனவே ஏழு கிரகங்களும் எந்தெந்த ஸ்தானங்களிலே ஜாதகத்தில் ராசி சக்கரத்திலே அமர்கிறார்களோ அதே இடத்திலே அதே ராசியிலே நவாம்சத்திலேயும் இருந்தால் அந்த கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றிருக்கிறது என்று பொருள் என்று ஜோதிட சாஸ்திரம் விளக்கம் சொல்லுகிறது. இதுதான் வர்க்கோத்தமம். வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்கள், வர்க்கோத்தமம் பெற்ற லக்கினம், வர்க்கோத்தமம் பெற்ற ஜென்ம ராசி நல்ல வலிமையை பெற்றது என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. லக்கினத்தை பற்றி ஜோதிட சாஸ்திரம் அனைத்து சுவடிகளிலும் சொல்லப்பட்டிருக்கிற கருத்து, லக்கினம் ஒரு ஜாதகருக்கு வர்க்கோத்தமம் பெற்றால் ஜாதகர் உயர்நிலை அடைவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல ஜென்ம ராசியும் வர்க்கோத்தமம் பெற்றால் ஜாதகர் உயர்நிலை அடைவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக லக்கினம், சந்திரம் இந்த இரண்டும் ஜாதகத்தில் எந்த ராசியிலே இருக்கிறதோ அதே ராசியிலே நவாம்சத்திலையும் இடம்பெற்று அது வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக ஜாதகர் உயர்நிலை அடைவார் என்பதுதான் ஜோதிட சாஸ்திர மூல நூல்களினுடைய கருத்து. அடுத்து கிரகங்களை பற்றி சொல்லையிலே கிரகங்கள் வலிமையான பலனை தரும். வர்க்கோத்தமம் பெற்றால் வலிமையான பலனை தரும். அதற்கு விதிகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உதாரணமாக சூரியனை எடுத்துக்கொள்ளுங்கள். சூரியன் இருக்க வேண்டிய ராசி என்று சொல்லக்கூடியது அவரது சொந்த வீடான சிம்ம ராசி. அடுத்து உச்சம் பெறும் மேச ராசி. இதிலே வர்க்கோத்தமம் பெற்றால் ஜாதகரை உயர்நிலைப்படுத்துவார். அடுத்து இதே போல சிம்ம ராசியிலே சூரியனும் மேச ராசியிலே உச்சம் பெற்ற சூரியனும் அமையும் ஜாதகங்கள் பெரும்பாலும் சிலதான் இருக்கும். மற்ற ராசிகள் பொதுவாக சூரியனுக்கு ஏற்ற ராசிகள் என்று மூன்றாம் இடம், லக்கினத்துக்கு மூன்றாம் இடம், ஆறாம் இடம், பத்தாம் இடம், 11 இடம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3, 6, 10, 11 சூரியன் இருந்தால் பலம் அதிகம், நல்ல பலன்களை தருவார் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சூரியன் வர்க்கோத்தமம் பெறுவது சிம்ம ராசியாக இருந்தாலும் மேச ராசியாக இருந்தாலும் உயர்நிலைப்படுத்தும். அடுத்து அல்லது 3, 6, 10, 11 ஆகிய இடங்களிலே சூரியன் இருந்து அமைந்து அது வர்க்கோத்தமம் பெற்றாலும் உயர்நிலைப்படுத்தும். அடுத்து சூரிய சந்திரர்களை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சூரிய சந்திரர்கள் கேந்திரம் பெறுவது நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு என்றும் சில சுவடிகளிலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது.
கேந்திரம் என்பது ஒன்று நாலு ஏழு பத்து. இந்த கேந்திர இடங்களிலே அவைகள் நட்பு ராசிகளாக இருந்து சூரியனும் சந்திரனும் இருந்தால் அது நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பு என்று, சுப பலனை தரக்கூடிய அமைப்பு என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆக சூரியன் கேந்திரம் பெற்றிருந்தாலும் அது சுபகிரக வீடாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல பலனை தரும். கேந்திரம் என்பது ஏழாம் இடம் நல்ல பலனை தரக்கூடிய அமைப்பாக ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்படவில்லை சூரியனுக்கு. ஆக அது மனைவியை பிரிவார் தோஷம் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இது தவிர இதர ராசிகளினாக கேந்திர ராசிகளிலே சூரியன் அமையப்பெற்றிருந்தால் உன்னதமான பலனை தருவார். சூரியன் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால், ஆட்சி பெற்றிருந்தாலும் உச்சம் பெற்றிருந்தாலும் மூணு ஆறு பத்து பதினொன்னிலே இருந்தாலும் ராசி சக்கரத்திலே நல்ல பலனை தருவார். அதே நேரத்திலே நான் சொன்ன இந்த ராசிகளிலே சூரியன் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் மிக உன்னதமான உயர்தரமான வாழ்க்கையிலே நிலையை பெற முடியும். புகழ் அந்தஸ்து சூரியனுடைய காரகங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஒன்பது கிரகங்களுடைய தலைமை கிரகம் சூரியன். ஜாதகத்திலே சூரியன் வலுப்பெற்றிருந்தால் தலைமை தாங்கும் தகுதியை தரும். அடுத்து சூரியன் உழைக்கும் ஆற்றல் ஆன்மசக்தியை தரக்கூடிய கிரகம், சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய கிரகம். அடுத்து சம்பாத்தியக்கார கிரகம் என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது சாஸ்திரங்களிலே. இவ்வாறான நிலையிலே சூரியன் வர்க்கோத்தமம் பெற்று உயர்நிலை அடைந்தால் ராசி சக்கரத்திலே அவர் என்ன ஆதிபத்தியத்தை பெற்றிருக்கிறாரோ அந்த ஆதிபத்தியத்தை பலனையும், இருக்கக்கூடிய சுப ராசியாக இருந்தால் அந்த வீட்டினுடைய அவருக்கு ஏற்ற ராசிகளாக நாலு ராசிகள் சொன்னேன், மூணு ஆறு பத்து பதினொன்று, அந்த இடங்களிலே வர்க்கோத்தமம் பெற்றிருந்தாலும் ஜாதகரை நிச்சயமாக உயர்நிலைப்படுத்துவார். ஆக வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் உயர்நிலைப்படுத்தும் என்ற ஜோதிட கருத்திலே இந்த விதிகளும் அடங்கும். அடுத்து சூரியன் பகை ராசியிலே இருந்தாலும் நீச ராசியிலே இருந்து வர்க்கோத்தமம் பெற்றாலும் அதிலே பயனில்லை, அது வர்க்கோத்தமமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்ற விதியும் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து செவ்வாயை எடுத்துக்கொள்ளுங்கள். செவ்வாய் ஜாதகத்திலே ராசி சக்கரத்திலே எந்த இடத்திலே இருக்கிறாரோ அதே இடத்திலே நவாம்சத்திலையும் இருந்தால் அது வர்க்கோத்தமம். செவ்வாய் மேஷ ராசி விருச்சிக ராசியிலே ஆட்சி பெற்றிருந்தாலும் அல்லது மகர ராசியிலே உச்சம் பெற்றிருந்து வர்க்கோத்தமம் பெற்றாலும் ஜாதகர் மிக மிக பெரிய பணக்காரராக இருப்பார், வீர தீர பராக்கிரமம் நிறைந்தவராக இருப்பார், எதையும் சுறுசுறுப்பாக வேலை செய்து ஆற்றலை அதிகம் தந்து அவர் செய்யும் வேலையிலே வெற்றி வாய்ப்புகளை அதிகமாக தருவார். செவ்வாயினுடைய காரகங்களாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நெருப்பு சம்பந்தப்பட்ட, உலோகங்கள் சம்பந்தப்பட்ட, இயந்திர சாலைகள் சம்பந்தப்பட்ட தொழில் அமைப்பை ஜாதகருக்கு தருவார் என்று காரகம், முக்கியமான காரகம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த காரகங்களை வலுப்பெற்ற வர்க்கோத்தமம் பெற்ற செவ்வாய் கண்டிப்பாக உயர்நிலைப்படுத்துவார். அது அமையும் ராசியை பொறுத்து இருக்கிறது. வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் செவ்வாயை அல்லது சூரியனை குரு பார்க்கும் ஒரு அமைப்பு இருந்தால் அவர் பல கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பார், மிக பிரசித்தி பெற்ற புகழுடையவராக விளங்குவார் என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. புதனை எடுத்துக்கொள்ளுங்கள். புதன் ராசி சக்கரத்திலே இருக்கக்கூடிய ராசியிலேயே நவாம்சத்திலையும் இருந்தால், நான் பல ஜாதகங்களை பார்த்திருக்கிறேன், கன்னி ராசியிலே உச்சம் பெற்ற புதன் நவாம்சத்திலையும் உச்சம் பெற்றிருப்பார். அவ்வாறான ஜாதகங்கள் நிறைய பார்த்திருக்கிறேன். அதே போல மிதுன ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கிற புதன் நவாம்சத்திலையும் வர்க்கோத்தமம் பெற்று ஆட்சி பெற்றிருப்பார். இவ்வாறான நிலைகளிலே இருந்தால் புதனுடைய காரகங்கள் என்ன, புதன் பேச்சுக்கும் கல்வி அறிவுக்கும் உரிய கிரகம், மனித மூளையை ஆட்சி செய்யக்கூடிய கிரகம், புத்திசாலித்தனத்தை தரும்,
நேரத்திற்கு தகுந்தாப்புல நடந்து பேசி முன்னேற்ற பாதையை நோக்கி நடைபோடும் ஒரு நிலையை உருவாக்கும் கிரகம். ஆக புதன் கல்விக்கும் பேச்சுக்கும் வணிகத்துக்கும் உரிய கிரகம். சிறுவயதிலேயே வணிக நுட்பத்தை ஜாதகர்களுக்கு தரக்கூடிய கிரகம் புதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறான அமைப்பிலே புதன் பலம் பெற்று தனது சொந்த ராசிகளிலே இருந்தாலும் அல்லது சுபகிரக வீடுகளிலே இருந்தாலும் அல்லது நட்பு ராசிகளிலே இருந்து அது வர்க்கோத்தமம் பெற்றாலும் ஜாதகர் நான் சொன்னது போல பேச்சாற்றல் நிறைந்தவராக இருப்பார், கல்விமானாக இருப்பார், மிக உன்னதமான நிலையை அவர் புகழடைய முடியும். பேச்சு வன்மை தரும், பேச்சிலே உண்மை இருக்கும், பேச்சிலே நகைச்சுவையும் கலந்திருக்கும், மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பு இருக்கும், நல்ல நண்பர்களை உருவாக்கக்கூடிய கிரகம் புதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புதன் வர்க்கோத்தமம் பெற்றால் நல்ல உதவக்கூடிய நண்பர்கள், பெரிய மனிதர்களுடைய தொடர்பையும் உருவாக்கும். இவ்வாறெல்லாம் கல்வி அறிவிலே பேச்சாலேயே தொழிலை செய்யக்கூடிய அமைப்பும் நிறைய ஜாதகர்களுக்கு தரக்கூடிய கிரகம் புதன். ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், வழக்கறிஞர்கள் அல்லது புரோகிதர்கள் இது போன்ற பேச்சையே தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் புதன் ஜாதகத்திலே வலுப்பெற்றிருப்பார். அபாரமான வலுப்பெற்ற புதன் ராசி சக்கரத்திலே இருக்கும் இடத்திலேயே நவாம்சத்திலேயும் இருந்தால் கண்டிப்பாக உயர்தரமான உன்னதமான பலன்களை ஜாதகருக்கு தருவார். அதன் மூலம் ஜாதகர் உயர்ந்த செல்வந்தனாக இருப்பார், புகழ் பெற்றவராக இருப்பார், கல்விமானாக இருப்பார், அல்லது வணிகம் நிறுவனங்கள் நடத்தி பல பேருக்கு வேலை தரும் அமைப்பை பெற்றவராக விளங்குவார் என்றுதான் ஜோதிடமுள்ள நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து குருவை எடுத்துக் கொள்ளுங்கள். குரு அவரது சொந்த வீடான தனுசு ராசியும் மீன ராசியிலே ஆட்சி பெற்றோ, கடகத்திலே உச்சம் பெற்றோ, நவாம்சத்திலேயும் அதே நிலையை பெற்றிருந்தால் அவர் செல்வச்சீமான் தான், குபேரன் தான், கோடீஸ்வரம் இவ்வாறான நிலையைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல உலகப்புகழ், நாட்டுப்புகழை தரக்கூடிய கிரகம் குரு. குரு வர்க்கோத்தமம் பெற்று உச்சம் ஆட்சி பெற்று வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் நல்ல இந்திய அளவிலே புகழையும் அல்லது உலக அளவிலே புகழையும் ஏதாவது ஒரு துறையிலே தருவார். அது நல்ல ஒழுக்கத்தையும் தருவார். குரு ஒழுக்கத்திற்கு உரிய கிரகம், பேச்சாற்றலுக்கு உரிய கிரகம். குரு சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. இது குருவினுடைய தனுசு ராசி, ஆண் ராசி. வீரமும் தரும், விவேகமும் தரும். குரு வீரமும் தருவார், விவேகத்தையும் தருவார். அவர் அமையும் ராசியை பொறுத்தது. அடுத்து சுபகிரக வீடுகளிலே கேந்திர திரிகோண ராசிகளிலே அமர்ந்து வலுப்பெற்ற குரு வர்க்கோத்தமம் பெற்றிருந்தாலும் மிக உன்னதமான நிலையை ஜாதகர்கள் எல்லா விஷயத்திலையும் பெற முடியும். அடுத்து சுக்கிரனை பொறுத்தவரையிலே சுக்கிரனும் ஜாதகத்திலே நல்ல நிலையை பெற்று அவரது ரிஷபம் துலாம் ராசியிலே ஆட்சி பெற்றோ, மீன ராசியிலே உச்சம் பெற்றோ அமரும் நிலை ஏற்பட்டு அதே நிலையிலே நவாம்சத்திலேயும் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக ஜாதகர் உலக சுகபோகங்களை அனுபவிக்க பிறந்தவர், சுகபோகங்களுக்குள்ள உடைய வசதி வாய்ப்புகளை அனைத்தையும் பெற்றவர். சுகபோகங்களை அனுபவிக்க தேவையான வசதிகள் கார், வாகனம், வீடு, கல்வி, சொத்து, ஏராளமான சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை தருவார் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அழகுக்கும் பேச்சுக்கும் கவிநயமான கலைக்கும் உரிய கிரகம் சுக்கிரன். ஆக ஏதாவது வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் சுக்கிரனாக இருந்தால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கலையிலே சிறந்த கலை ஞானமுடைய ஒரு ஜாதகராக அந்த ஜாதகர் திகழ முடியும் என்றுதான் ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சனியை எடுத்துக் கொள்ளுங்கள். சனி வர்க்கோத்தமம் பெற்றால் ஜாதகருக்கு உன்னதமான பலன்களை தரக்கூடிய கிரகம். அதுவும் அவரது சொந்த வீடான மகரம் கும்பமாக இருந்தாலும் அல்லது துலாம் ராசி உச்ச ராசியாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ஜாதகர் மிகப்பெரிய தலைவராக இருப்பார் என்றுதான் ஜோதிடமுள்ள நூல்களிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது.
பல பேரை வேலைக்கு வைத்து வேலை வாங்கவும் மிகப்பெரிய திறமைசாலியாகவும் புகழ்பெற்றவராகவும் செல்வந்தராகவும் இருப்பார். சனியனுடைய காரகங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? காரகங்கள் இயந்திர சாலைகள் அல்லது உலோகங்கள் போன்றவற்றிற்கு சிறந்த கிரகம். விவசாயம் செய்வதற்கு ஏற்ற பலனை தரக்கூடிய கிரகம் சனி. அடுத்து வெளிநாட்டு பயணங்களை அதிகமாக தருவதற்கு ஏற்ற கிரகம் சனி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சனி ஜாதகத்திலே நட்பு ராசிகளிலே வலுப்பெற்று வர்க்கோத்தமம் பெற்றிருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்ற ராசிகளிலே வர்க்கோத்தமம் பெற்று இருந்தாலும் ஜாதகர் கண்டிப்பாக வெளிதேச தொடர்பை பெறுவார், பெரிய தலைவராக விளங்குவார், புகழடைவார், பொருள் தேடுவார், மிகப்பெரிய செல்வந்தராக இருப்பார் என்றெல்லாம் ஜோதிட மூலர் நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணெய் உற்பத்தி, விவசாயம், உலோகங்கள், இரும்பு போன்ற சம்பந்தப்பட்ட தொழில்களிலே ஜாதகரை மிகப்பெரிய தலைவராக உருவாக்கும், தலைமை பொறுப்பை உருவாக்கி பல பேருக்கு வேலை தரும், அமைப்பையும் தரும் என்றும் ஜோதிட சாஸ்திரத்திலே சனியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சனி உன்னதமான உயர்தரமான பலனை வர்க்கோத்தமம் பெற்றால் தருவார். ஆக வர்க்கோத்தமம் பெறுவது என்பது பகை ராசியிலே இருந்து வர்க்கோத்தமம் பெறுவதை வர்க்கோத்தமம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அடுத்து பகை ராசியிலே இருக்கக்கூடிய கிரகத்தை குரு பார்த்தாலும் தோஷம் நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த கிரகம் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தாலும் அந்த கிரகம் குருவுக்கு கேந்திரம் பெற்றிருந்தாலும் குருவனுடைய பார்வையை பெற்றிருந்தாலும் அந்த வர்க்கோத்தம பலம் உன்னதமான பலனை உயர்தரமான பலனை தரும் என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ற விவரங்களை நேயர்களுக்கு தெரிவித்து இந்த வீடியோவை காணும் எனது அன்பான நேயர்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் நிறைய ஜோதிட கருத்துக்கள் அடங்கிய வீடியோக்களை வெளியிட்டு அவையெல்லாம் யூடியூப்பிலே காண்பிக்கப்பட்டு வருகிறது. அத்தனை ஜோதிட கருத்து வீடியோக்களும் ஆதிகால மூல சாஸ்திர நூல்களின் கருத்துக்களை தொகுத்து நேயர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே பேசி வெளியிட்டிருக்கிறேன். அவற்றையெல்லாம் நேயர்கள் பார்த்து ஜோதிட நுட்பங்களை அறிந்து பயனடைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்து என் வணக்கத்தையும் உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.